Now coming to the next video lesson, we are doing exercise 10.2. Here we are given f of x equal to x minus 3 times x. இப்ப நமக்கு d by dx of நம்ம அழிச்சுக்கலாம் f of x வந்து x minus 3. இப்போ கொஞ்சம் வேகமாக செய்யலாம். d by dx of x equal to 1. ஸோ இது நம்ம என்ன இதுவோம் 1 மைனஸ் எவ்ரி டைம் தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு டைம் ஆயிரும். ஸோ இந்த வீடியோவில் மட்டும் இதனுடைய இது வந்து எழுதுவோம். d by dx of sin x equal to cos x. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ். அண்ட் கம் டு தி நெக்ஸ்ட் ஒன், y equal to cos x. இங்க நமக்கு ஏற்கனவே தெரியும் d by dx of cos x. காஸ் வரப்போ என்ன வரும்? மைனஸ் வரும். காஸ் வரப்போ மைனஸ் வரும். ஸோ மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு திஸ் ஒன் டி பை டிஎக்ஸ் ஆஃப் டேன் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ யார் ரைட்டிங் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ கம் டு த செகண்ட் கொஸ்டின். ஹியர் யூ ரைட் எனக்கு செகண்ட் கொஸ்டின்ல ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ். ஸோ நம்ம என்ன எழுதணும்? டிவைட் பை டிஎக்ஸ்னா காரி நான் எடுத்தால் டிவைட் பை டிஎக்ஸ்னு எழுத மறந்துட்டேன். இந்த ப்ரீவியஸ்லேயே அதே மாதிரி இருக்கு. டிவைட் பை டிஎக்ஸ் மீன் டிஃபரன்சியேஷன் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஹியர் ஹவ் யூ ரீட் இட்? டிஃபரன்சியேஷன் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் மைனஸ் அப்படின்னு போல f of x அப்படின்னு ஸோ இந்த எக்ஸ் அப்படி எழுதிடலாம். சைன்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணினா காஸ் எக்ஸ். இங்கே வேற ஒரு ஸ்டெப் எழுதியிருந்தது பிகினிங்காக இருக்கிறதுனால இதனுடைய செகண்டினுடைய டெரிவேட்டிவ் பிளஸ் செகண்ட் அப்படி எழுதிட்டு டிவை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே அண்டர்ஸ்டாண்ட். இதை பார்த்து இது மாற்றி கூட எழுதலாம். சைன்ஸ் எழுதி இதை டிவை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸும் எழுதலாம். இப்போ எக்ஸ் அப்படி எழுதிட்டோம் இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். Then sin x will write as it is, in order to differentiate it, and we will go. So this is equal to x into cos x plus sin x. In the result, we will write it as 1. So answer for this, x cos x, then in the result, sin x. And you know, we will put a result on the graph. So coming to the fifth question, இவ்வளோ தான் நம்ம வந்து ஒய் ஈக்குவல் அப்படின்னு வந்தால் நம்ம என்ன எழுதலாம்? டிவை பை டிஎக்ஸ்னு எழுதலாம். அல்லது ஒய் டேஸ் அப்படின்னு எழுதலாம். இதனுடைய டெரிவேட்டிவ் வந்து இந்த மாதிரி எழுதலாம். சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா இதனுடைய டெரிவேட்டிவ் எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி எழுதும். இங்கே வந்து இந்த ஜி ஆஃப் டி அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ இது நம்ம எப்படி எழுதணும்? ஜி டேஸ் ஆஃப் டி. அப்போ இந்த டிங்கிறது வந்து இது வந்து ஃபங்க்ஷன். இது வந்து நமக்கு கிவன் ஃபங்க்ஷன். நமக்கு இந்த வேரியபிள் என்ன இருக்குது? இந்த டி வந்து வேரியபிள் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கு.
So that definitely कुड़ा नमक वाले वाला कंसी सही नमके that variable मटे इन्हें पाते हो अब हमें जो d dash of d अपने इन्हें दे dg by dt अपने तो differentiation of g with respect to t ये पूरी अलग अपना df by dt अपने differentiation of the function f with respect to t इन दिल्ली बंदे with respect to अभी नोरे इन्हें तो ना variable t अपनी तो ना ना जब ना t अपनी तो हो suppose x अपनी जब ना with respect to x अपनी ना तो suppose d z अपनी ना इन्हें तो with respect to z अपनी ना तो so these are all variables इन द variables का respect का सन्नी we have doing the differentiation अपनी ना तो so this is here you are writing இந்த டினாமினேட்டர்ல கண்டிப்பா இங்க என்ன வேரியபிள் இருக்கோ அதான் இந்த இடத்துல சொன்னோம் இது வந்து நமக்கு என்ன மெத்தடு யூவி மெத்தட் ப்ராடக்ட் ரூல் ஹியர் யூ ஆர் ரைட்டிங் ப்ராடக்ட் ரூல் இதெல்லாம் எழுதக்கூடாது ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல எழுதணும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இன்ட்டு டிஃப்ரென்ஸ் இந்த இடத்துல எக்ஸ் எழுதக்கூடாது டி டி இன்ட்டு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன் பிளஸ் செகண்ட் ஃபங்க்ஷன் இன்ட்டு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கொஞ்சம் பழக்கம் வேணா கூட அப்படியே டைரெக்டாக எழுதுறது ஸ்டெப்பெல்லாம் நோனிடு டைரக்டே கண்டிப்பாக ஸோ திஸ் டி க்யூ இன்ட்டு இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் என்ன மைனஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கிற காஸ் டி பிஃபோர் மைனஸ் தென் காஸ் டி இதுக்கு என்ன வரும் த்ரீ சைடில் வந்து ஒரு பவர் குறை ஃபார்ம் என்ன என் இன்ட்டு x power n minus 1 so the answer for this minus t cube plus or minus pathirukla 3 t square cos t minus t cube sin t so this is the answer for this and we do inna oru term irukliya that also we do now here you write So this one, V of T, V of T equal to 4 secant T plus tan T. Now get on this in here, D by Dx of tan X equal to secant square. இது பார்ந்த வந்து எல்லாமே பைரேட் பண்ணிட்டு பைரேட் பண்ணிங்க மட்டும்தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி சிறந்த ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன் டி பை டிஎஸ் ஆஃப் என்ன வருதோ அதுதான் மைனஸ் வரும் கொசைக்கல் வருது மைனஸ் வரும் மைனஸ் கொசைக்கனே காஸ் எஸ் இது வந்து டேன் அண்ட் திஸ் ஒன் காஸ் நீங்கள் சீக்கல் இந்த இடத்துல கொசைக்கல் இது வந்து பேசவே நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப இது இப்போ தப்பான சொல்கிறதா எதுவுமே கிடையாது ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன வேணும் லீடர்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு இதுக்கெல்லாம் டி பை டிஎஸ் ஆஃப் அப்படின்றதே எழுதல ஏன்னா அந்த யூவி மெத்தட் வரக்குள்ளனா அந்த மாதிரி டிஃபரன்சியேட் பண்ணிடுவீங்க இது வந்து டைரக்டா இது வந்து ஜஸ்ட் வந்து அடிஷன் செப்பரேஷன் தான் ஆடு ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் இதனுடைய டிஃபரன்சியேஷன் என்ன வரும் நமக்கு சீக்கண்ட் டேன் எக்ஸ் இல்லையா ஸோ சீக்கண்ட் டி டேன் டி இந்த டிஃபரன்சியல் கால்குலஸ் பொறுத்தளவுக்கு பிகினிங்ல இருந்தே அந்த ஃபார்முலா எது வேரியபிள் எது ஃபங்க்ஷன் இதெல்லாம் சொல்லிட்டே வந்துட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி லேட்டர் ட்ரெயின்ல அதெல்லாம் வரப்போகுது அப்போ வந்து கொஞ்சம் தப்பாக போயிடும் ஸோ யூ ப்ளீஸ் ட்ரை டு ஃபாலோ திஸ் பிளஸ் டேங்க் என்ன சீக்கன் ஃபயர் எஸ் ஸோ சீக்கன் ஃபயர் டி எஸ் போட்டக்கூடாது யார் ஐடி ஸோ திஸ் த ஃபார்முலா ஃபார் திஸ் சாரி திஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் அண்ட் வி டூ த ரிமைனிங் சம் இன் த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்ஸ்